அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி என்று இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நான்கு ராசியில் உங்கள் ராசி இருக்கா அப்படின்றதையும், அதோடு மட்டும் இல்லாமல் 2022 ஆண்டினுடைய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மார்ச் 1 கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையப்போகிறது, அந்த நான்கு ராசியினுடைய அதிர்ஷ்டசாலிகள் யார், அதை பற்றியும், அதோடு மட்டும் இல்லாமல் பொதுவாக மகா சிவராத்திரி அன்று இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானினுடைய பரிபூர்ணமான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் யார் அப்படின்ற முழுமையான தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அனைத்து விதமான சிவ பக்தர்களும் சிவனை வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நாடு முழுவதுமாகவே ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்படுவது வழக்கம். புராணங்களின்படி மகா சிவராத்திரி நாளில்தான் இரவில் தான் சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடியதாகவும் சொல்லப்படுறாங்க. மகா சிவராத்திரியானது மாசி மாதத்தில் வரும். இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் 1 வருகிறது. பொதுவாக மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் தன்னை மனமுருகி வேண்டும் பக்தர்கள் அனைவருக்குமே அருளை தர மறுக்க மாட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இருப்பினும் ஜோதிடத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானினுடைய முழுமையான அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்ம முழுமையான தகவல்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 5 ராசிக்காரர்களில் நீங்களும் இருக்கீங்களா, உங்களுடைய ராசி இருக்கா, உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, அதை பற்றிய சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேசராசி நண்பர்களே, மேசராசி அதிபதி அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் புராணங்களின்படி சிவபெருமான் அந்தகாசூரன் அப்படின்ற அரக்கனுடன் போரிட்டு கொண்டிருக்கும் போது சிவபெருமானினுடைய வியர்வை துளி நிலத்தை தொட்டபோது செவ்வாய் உருவானதாகவே சொல்லப்படுறாங்க. மேலும் அந்த போரின் போது சிவபெருமான் கோபமாக இருந்ததால் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்கள் எளிதில் கோபப்படக்கூடிய ஒரு சுபாவத்தன்மையை தான் கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இந்த மகா சிவராத்திரியால் தங்களுடைய வாழ்க்கையில் சில மிக முக்கியமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் வெறித்தனமான அனைத்து செயல்களும் ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னு அதற்கான முழுமையான பலன்களை நீங்கள் எளிதாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிவபெருமானினுடைய அருள் அப்படின்றது மேசம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே இருக்கும் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மகா சிவராத்திரியில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையானது சிவபெருமான் தந்தருள்வார் அப்படின்னு நம்பிக்கையான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. மிதுனம் ராசி நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாளில் சில எதிர்பாராத நற்செய்திகளை அவங்க பெறலாம். இந்த நாளில் சிவபெருமானினுடைய சிறப்பு ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கூட சில மாற்றங்களை நீங்கள் கவனிக்கலாம். முக்கியமாக உங்களுடைய உறவுகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய துணையுடன் நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் இன்றைய தினத்தில் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாகவும், 4 சாம பூஜைகளில் கலந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு நற்பலன்களை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவிற்கு சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் தான்.
இந்த ராசிக்காரர்களுக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானினுடைய சிறப்பான அருள்களை பெறுவாங்க. மன அமைதி மற்றும் வாழ்க்கையில் சமநிலையை அனுபவிப்பாங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மிக மிக எளிமையான முறையில் நீங்கள் விடுபட்டு நீங்கள் நற்பலன்கள் அப்படிங்கிறது இன்றைய சிவராத்திரியிலிருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். இனி உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய மேன்மையையும் அனைத்து விதமான நற்பலன்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறந்தும் இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு அசைவ உணவுகளையும் சாப்பிட்டு விடாதீங்க. சிவராத்திரி அன்று நீங்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக விரைவில் நடக்கும். மகரம் ராசி நண்பர்களே, மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் தான். இவர் சிவபெருமானுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களில் ஒருவராவார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால தான் சிவபெருமானே தன்னுடைய பெயரை பட்டமாக அளித்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக மகா சிவராத்திரி அன்று இந்த ராசிக்காரர்கள் சிவன் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரினுடைய ஆசையையும் பெறுவாங்க அப்படின்னும் நிச்சயமான ஒரு விஷயமாக தான் சொல்லப்படுவதுண்டு. அதுவும் இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை, கங்கை நீர், மாட்டுப்பால் ஆகியவற்றை பூஜிப்பது ரொம்பவே உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அளவற்ற ஆனந்தத்தையும் நோய் நொடி இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையும் உங்களுக்கு சிவபெருமானும் சனி பகவானும் இருவரினுடைய அருளால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் பட்டவர்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக தான் மாறப்போகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இந்த மகா சிவராத்திரி அன்று கும்பம் ராசிக்காரர்கள் சிவபெருமான் மற்றும் சனி பகவானினுடைய முழுமையான அருள்களையும் பெற்று அவங்க ரொம்பவே சிறப்பான ஒரு வாழ்க்கையானது அவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய வெற்றியானது நிச்சயமாக வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் அடையலாம். வருமானமும் செல்வமும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளில் இந்த ராசிக்காரங்க சிவபெருமானை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் வழிபாடும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையையும் உங்களுக்கு அமையும். நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியானது வந்து சேரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று மிகப்பெரிய ஒரு அருளை நீங்கள் எளிதாகவே பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இன்றைய தினத்தில் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதே போல் மற்ற ராசிக்காரர்களுக்கும் சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நீங்களும் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் சிறப்பான முறையில் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வெற்றி பாதைக்கு வழிகாட்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். சிவன் கோவில்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய நான்கு ஜாம பூஜைகளில் நீங்கள் தவறாமல் 12 ராசிக்காரர்களும் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை நீங்கள் எளிதாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய மகா சிவராத்திரியில் அமைந்திருக்கு. நீங்கள் என்ன வரம் வேண்டினாலுமே இந்த சிவராத்திரி அன்று சிவபெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து விடுவார். நல்ல வரன்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது மகா சிவராத்திரி அன்று 5 ராசிக்காரர்கள் யார் யார் அவங்களுக்கு எப்படி கிடைக்கப் போகிறது அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.